10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ். CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurunjischoolnkl.in. Okay students, இன்னைக்கு என்ன நம்ம பார்க்கறோம்? Wankoff equation. என்னங்க Wankoff equation? இந்த Wankoff equation எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஈக்குலிப்ரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோங்க, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரிங்களா, ஈக்குலிப்ரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து எதுங்க இந்த Wankoff ஈக்குவேஷன். இப்போ நமக்கு வந்து இந்த தெர்மோடைனமிக்கல் ஈக்குவேஷன் நமக்கு ஒன்று தெரியுங்க. அதாவது தெர்மோடைனமிக்கல் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே. சரிங்களா, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே. இது வந்து அதுங்க ஒரு தெர்மோடைனமிக்கல் ஈக்குவேஷனுங்க. டெல்டா ஜி நாட் அப்படிங்கிறது அதாவது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். சரிங்களா, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட்டுங்க, டிங்கிறது டெம்பரேச்சருங்க, கேங்கிறது ஈக்குலிப்ரியம் கான்ஸ்டன்ட். இப்போ இதே நமக்கு வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி நமக்கு வந்து ஒன்று இருக்குங்க. அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இதில் வந்து நமக்கு என்ன பார்க்குறோம், ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். அதாவது டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு டெல்டா ஹச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட். இது வந்து எதுங்க ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். இது ஒரு ரிலேஷன். இது ரெண்டுமே நமக்கு எதுங்க தெர்மோடைனமிக்கல் ரிலேஷன். அப்போ இது ஒரு ரிலேஷன், டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே. இது நம்ம ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துடும். இன்னொரு ரிலேஷன் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு டெல்டா ஹச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட். அதாவது என்தால்பி ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்சையும் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்சையும் நமக்கு வந்து எதுங்க ரிலேட் பண்ணுறது எதுங்க டெல்டா ஜி நாட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். நாட் அப்படிங்கிறது என்ன சார் மீனிங்னா, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் மைனஸ் டெம்பரேச்சர் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச். அந்த டெல்டா முக்கோணமாக போட்டுக்கிறதுக்கு என்ன ட்ரையாங்கிள் போட்டுக்கிறது என்ன அப்படின்னு டெல்டா, டெல்டா அப்படிங்கிறது அந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஒன்று நம்ம என்ன பண்ணுறேங்க, டூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ டூ நமக்கு வந்து என்ன சார் ஆகுதுங்க, இந்த டெல்டா ஜி நாட்டுக்கு பதிலாக மைனஸ் ஆர்டி லான்காகவே நான் இங்கே போட்டுக்கிறேன். அப்போ என்ன வருங்க, மைனஸ் ஆர்டி லான் கே ஈக்குவல் டு டெல்டா ஹச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட். சரியா, டெல்டா ஜி நாட் ஈக்குவேஷன் டூவில் டெல்டா ஜி நாட் பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மைனஸ் ஆர்டி லான் கே. சரிங்களா, இந்த லான் கே அப்படிங்கிறது நேச்சுரல் ஆகிறத மாதிரி தான் நம்ம வந்து எல்என் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. சரிங்களா, நேச்சுரல் ஆகிறத மாதிரி தான் என்னதுங்க எல்என். அப்போ மைனஸ் ஆர்டி லான் கே ஈக்குவல் டு டெல்டா ஹச் நாட் மைனஸ் டி டெல்டா எஸ் நாட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் ஆர்டியை நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு வரேங்க. அப்போ மைனஸ் ஆர்டி இந்த பக்கம் கொண்டு வரப்போ என்ன ஆகுதுங்க, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் வரப்போ நமக்கு எதுங்க டிவிஷனில் வரும். அப்போ இந்த மைனஸ் வர்றப்போ இங்கே மைனஸுங்க, இந்த ஆர்டி நமக்கு கீழே வந்துருச்சுங்க. இந்த மைனஸ் ஆர்டி வரப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன ஆயிருங்க ப்ளஸ் ஆயிரும், இந்த ஆர்டி கீழே வந்துருச்சு. இப்போ இதுலேருந்து இந்த செகண்ட் ஃபேக்டரில் பாருங்கள், இந்த டியும் டியும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாக் கே ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹச் நாட் டிவைட் பை ஆர்டி ப்ளஸ்ஸு டெல்டா எஸ் நாட் டிவைட் பை ஆர். சரிங்களா, லான் கே ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹச் நாட் டிவைட் பை ஆர்டி ப்ளஸ் டெல்டா எஸ் நாட் டிவைட் பை ஆர். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்னென்னா, இந்த டீயை வந்து நான் என்ன போகிறேன், மேலே கொண்டு போகிறேங்க. அப்போ மேலே கொண்டு போகிற பவரில் நம்ம என்ன பண்ணலாங்க, மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள், லான் கே ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹச் நாட்டு டிவைட் பை ஆர். இந்த கீழே டீ கீழே இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்னதுங்க பவரில் மைனஸ் ஒன், அப்போ டி பவர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் டெல்டா எஸ் நாட்டு டிவைட் பை ஆர். இது அப்படியே தான் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீயை மட்டும் நான் வந்து என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போயிருக்கேன். சரியா, அப்போ டீயை மேலே கொண்டு போகிற டீ இன்வர்ஸ். இப்போ நான் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் த்ரீன்னு வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் த்ரீயை நான் வந்து என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சரை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்,
டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் த்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். சரியா, எதை பொறுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்? டெம்பரேச்சரை டிபெண்ட், அதாவது டெம்பரேச்சரை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரியா, அப்போ டெம்பரேச்சர் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப அப்போ ஈக்குவேஷன் த்ரீ வந்து என்னதுங்க? லான் கே. அப்போ டி ஆஃப் லான் கே டிவைட் பை டிடி. சரிங்களா, டி ஆஃப் லான் கே டிவைட் பை டிடி. இப்போ வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு வந்துருக்குங்க டிஃப்ரென்ஷியேட்டில், டி ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு, இந்த பவரை முன்னாடி போட்டுக்கணும், என் எக்ஸ் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன், என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இதுதான் இந்த ஃபார்முலா மேட்டில் தான் நமக்கு வந்துருக்கு. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேங்க, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஃப்ரென்ஸ் இது வந்து நமக்கு கான்ஸ்டன்ட், அதனால் நமக்கு என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிருங்க. ஏன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இதை மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ டெல்டா ஹெச் நாட்டும் ஆரும் நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னா, டெல்டா ஹெச் நாட்டும் ஆறுங்கிறது நமக்கு என்னதுங்க, ஒரு கான்ஸ்டன்ட். அதனால் அந்த கான்ஸ்டண்ட்டை நான் வந்து என்ன எடுத்தேன், அப்படியே வெளியே போட்டேன், அந்த மைனஸோட மைனஸ் டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆறு. இப்போ நமக்கு வந்துங்க டி பவர் மைனஸ் ஒன்று நான் என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம வந்து அதுங்க எக்ஸ் பவர் என்ன, அப்போ வந்து பவரில் இருக்கிறத முன்னாடி போடணுமா? அப்போ இங்கே பவரில் என்ன இருக்குங்க, மைனஸ் ஒன்னா? அப்போ மைனஸ் ஒன்று நம்ம முன்னாடி போட்டோம். பவரில் நம்ம வந்து என்ன என்ன இருக்குதோ, அதாவதுங்க பவரில் இருக்கிறத ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அப்போ பவரில் இங்கே நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது. அப்போ இந்த மைனஸ் ஒன்று எகைன் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு மைனஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். சரியா, அப்போ இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, ஃபார்முலா வந்து எதுங்க, டி ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் த்ரீ வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர், அப்போ டெம்பரேச்சர் மட்டும் டிபெண்ட் பண்ணி நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால அப்போ இதை மட்டும் தான் பண்ண முடியும். இந்த டைம் நமக்கு என்னவாயிருங்க, ஜீரோ ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு பவரில் வந்து என்ன இருக்குங்க, மைனஸ் ஒன்று. பவர் நம்ம முன்னாடி போட்டுக்கணும், பவரில் வந்து ஒன்று கழிச்சு எழுதணும். சரி தானே? அப்போ மைனஸ் ஒன்று இன்ட்டு டி பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு டி பவர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். அப்போ இது சிம்பிளாக இப்போ இந்த மைனஸ் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆயிருங்க, இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்போ டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர். அப்போ டி பவர் என்ன வந்துருங்க, மைனஸ் டூ. அப்போ இந்த டி பவர் மைனஸ் டூ நான் கீழே கொண்டு வந்து என்ன வந்துருங்க, டி ஸ்கொயர்னு ஆயிரும். அப்போ டி ஆஃப் லான் கே டிவைட் பை டிடி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் டி ஸ்கொயர். டி லான் கே டிவைட் பை டிடி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் டி ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிடியை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு வரேங்க. அப்போ டி லான் கே ஈக்குவல் டு டெல்டா ஹெச்னா டிவைட் பை ஆர்டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. சரிங்க, இந்த டிடியை நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் நமக்கு கொண்டு வரேன். சரிங்களா, அப்போ கொண்டு வரப்போ ரைட் சைடில் கொண்டு வரப்போ நமக்கு என்ன ஆயிருங்க, இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே வரப்போ மல்டிபிளேஷன் ஆயிரும். அப்போ டி லான் கே ஈக்குவல் டு டெல்டா ஹெச்னா டிவைட் பை ஆர்டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் ஃபோர்னு வச்சுக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் ஃபோர் அப்படிங்கிறது என்ன சார்னா, அதாவது டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வான் காஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஃபோருங்கிறது வந்து எதுங்க, டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வான் ஆஃப் ஈக்குவேஷன். சரி தானே? இப்போ நான் ஈக்குவேஷன் ஃபோரை நம்ம வந்து என்ன பண்ணுறங்க, டி ஒன் அண்ட் டி டூ கெல்வினில் நம்ம வந்து என்னதுங்க, அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கே ஒன் கே டூ. சரியா, அந்த லிமிட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேங்க, இன்டகிரேட் பண்ணுறேன். டி ஒன் டி டூ டெம்பரேச்சரில், அந்த டெம்பரேச்சரில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எதுங்க, கே ஒன் அண்ட் கே டூ. இப்போ இந்த லிமிட்டுக்குள்ளார நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்டகிரேட் பண்ணுறேன். எது, ஈக்குவேஷன் ஃபோரை. அப்போ இன்டகிரேட் பண்ணுறப்ப நமக்கு எதுங்க, இன்டகிரேஷன் ஆஃப், அதாவது எதுங்க, லோயர் லிமிட் வந்து எதுங்க கே ஒன், அப்பர் லிமிட் வந்து எதுங்க கே டூ. இந்த டி லான் கே அப்படி எழுதிட்டுங்க, ஈக்குவல் டு இதில் கான்ஸ்டன்ட் வந்து என்னென்னா, டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர்டிஸ், இது வந்து எதுங்க, டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் வந்து நமக்கு என்னதுங்க, கான்ஸ்டன்ட்டுங்க. அதனால் அதை வெளியே எடுத்துக்கிட்டோம். மீதி என்ன இருக்குங்க, டிடி டிவைட் பை டி ஸ்கொயர், அதான் வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். சரிங்களா, அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டி ஒன் டி டூ டிடி பை டி ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறேன், டி ஸ்கொயரை நான் வந்து மேலே கொண்டு போகிறேன். சரிங்களா, இப்போ இதை நான் வந்து இன்டகிரேட் பண்ணேன், டி லான் கே இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னா, லான் கே தாங்க, லிமிட்டை நான் இன்னும் அப்ளை பண்ணல, என்னங்க கே ஒன் கே டூ. இப்போ இந்த அடுத்த ஸ்டெப் பாருங்கள், டெல்டா ஹெச்னா டிவைட் பை ஆர் அப்படியே இருக்குங்க, இன்டகிரேஷன் ஆஃப் டி ஒன் டி டூ அப்படியே போட்டுக்கிட்டோம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேங்க, இந்த டி டூ நான் மேலே கொண்டு போகிறேங்க. அப்போ என்ன வருங்க, பவரில் மைனஸ் ஆகிக்குங்க. அப்போ டி பவர் மைனஸ் டூ இன்ட்டு டிடி. சரியா, இப்போ இதுக்கு நமக்கு வந்து இன்டகிரேஷனில் நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு வந்து இருக்குங்க, என்னென்னா எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட்டுங்க. அப்போ இது அந்த ஃபார்முலா நமக்கு இருக்கிறதுனால இது வந்து எதுங்க, டி பவர் மைனஸ் டூ இன்ட்டு டிடி. அப்போ இந்த ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு நான் வந்து லிமிட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம்.
அப்போ லிமிட் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு என்னதுங்க, அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டுங்க. அப்போ அப்பர் லிமிட் வந்து எதுங்க, கே டூங்க. அப்போ எங்கள் கேக்கு பதிலாக நான் என்ன பண்ணுங்க, கே டூ போடணும். அப்போ லான் கே டூ மைனஸ் லோயர் லிமிட்டுங்க, அப்போ லான் கே ஒன், சரிங்களா. அப்போ நான் இங்கே லிமிட் அப்ளை பண்ணிட்டேங்க. அப்போ இந்த லிமிட் அப்ளை பண்ணுறப்ப லான் கேவுக்கு லிமிட் அப்ளை பண்ணுறப்ப என்ன வருதுங்க, லான் கே டூ மைனஸ் லான் கே ஒன் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர். இப்போ நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணால் என்ன வருதுங்க, எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்க்கு என்ன நமக்கு ஃபார்முலாங்க, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குங்க, டி இருக்குங்க. அப்போ டி பவர் என்னதுங்க, என் ப்ளஸ் ஒன்று வந்து இதுங்க, இங்கே என்ன பவர் இருக்குதோ அதோட நம்ம ஒன்று ஆட் பண்ணோம். இங்கே பவரில் நமக்கு மைனஸ் டூ இருக்குது, அப்போ அதோட நம்ம வந்து என்ன பண்ணுங்க, ஒன்று ஆட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்று, அதே இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுங்க, கீழே போட்டுக்கணும். அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்றுங்க, இதுக்கு வந்து இதுங்க லிமிட் டி ஒன் டு டி டூ. இப்போ பாருங்கள், லான் கே டூ மைனஸ் லான் கே ஒன், அதாவது லாக் மாதிரி தான், லாக் ஏ மைனஸ் லாக் பினா லாக் ஏ பை பி, அதே தான் இங்கே வந்ததுங்க லான் கே டூ மைனஸ் லான் கே ஒன். இதை நம்ம எப்படி எழுதுறாங்க, லான் கே டூ டோட் பை கே ஒன், சரிங்களா, லான் கே டூ பை கே ஒன். இப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வருங்க, டி பவர் மைனஸ் ஒன்று வரும். கீழே நான் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்றுங்க, அப்போ மைனஸ் ஒன்று வரும். அந்த மைனஸை நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்காது, இந்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன வருங்க, மைனஸ் வரும். அந்த மைனஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா, இதை நான் வந்து இந்த மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்று நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப கிடைக்கிற அந்த மைனஸு இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வந்துருங்க, மைனஸ் வந்துடும். அப்போ இந்த இந்த டேர்ம் நமக்கு வந்து என்னவாக மாறுதுன்னா, லாக் கே டூ பை கே ஒன் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் இன்ட்டு டி பவர் மைனஸ் ஒன், என்னதுங்க லிமிட் வந்துதுங்க டி ஒன் டி டூ. இப்போ டி பவர் மைனஸ் ஒன்று நம்ம எப்படி எழுதுறாங்க, ஒன் பை டீன்னு எழுதலாமா, மீதியில் அப்படியே தான் இருக்குது. மைனஸ் டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் இன்ட்டு இந்த டி பவர் மைனஸ் ஒன்று என்ன எழுதுறாங்க, ஒன் பை டீன் எழுதிக்கலாம். அப்போ லிமிட் எதுங்க, டி ஒன் டி டூ, சரியா. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ லிமிட் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டுங்க. அப்போ ஒன் பை டி டூ மைனஸ் ஒன் பை டி ஒன், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்போ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த மைனஸ் டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருங்க, டி ஒன் மைனஸ் என்னதுங்க டி டூ டிவைட் பை என்னதுங்க, இது ரெண்டு கீழே இருக்க மல்டிப்ளை பண்ணும் டி ஒன் டி டூ. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போகிறப்ப நமக்கு வந்து என்ன சார் ஆகும் அப்படின்னா, என்ன வாங்க டி டூ மைனஸ் டி ஒன் டிவைட் பை டி ஒன் டி டூ. இந்த நேச்சுரல் லாக்கை நம்ம வந்து லாக்காக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, 2.303 நம்ம மல்டிப்ளை பண்ணும், சரியா. நேச்சுரல் லாகை லாகாக மாற்றணும் அப்படின்னா 2.303 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் நேச்சுரல் லாக் நமக்கு என்னவோ மாறுங்க, அதாவது லாகாக மாறிடுங்க, சரி தானே, பேஸ் 10 லாகாக மாறிடும். அப்போ 2.303 லாக் கே டூ பை கே ஒன் ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு என்னதுங்க, மைனஸ் நான் உள்ளே கொண்டு போயிட்டேன், டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை ஆர் இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் டிவைட் பை டி ஒன் டி டூ. இப்போ இந்த 2.303 நான் என்ன பண்ணுறேன், கீழே கொண்டு வந்தேன், இந்த பக்கம் கொண்டு வரேங்க. அப்போ இங்கே மல்டிப்ளேஷன் இருக்குது நமக்கு வந்து ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரப்போ நமக்கு என்ன வருங்க, டிவிஷனில் வரும். அப்போ லாக் கே டூ பை கே ஒன் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை 2.303 இன்ட்டு ஆர் இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் டிவைட் பை டி ஒன் டி டூ, சரிங்களா. அப்போ என்ன வருதுங்க, லாக் கே டூ பை கே ஒன் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை 2.303 ஆர் இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் டிவைட் பை டி ஒன் டி டூ. அப்போ இதுதான் வந்து எதுங்க, டெம்பரேச்சர் நம்ம வந்து எதுங்க, டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி நமக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது, இல்லை அதை எப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து எதுங்க, இந்த வான்காஃப் ஈக்குவேஷன். இப்போ வான்காஃப் ஈக்குவேஷன் என்ன கடைசியாக நமக்கு வந்து ஃபார்முலா அப்படின்னா, லாக் கே டூ பை கே ஒன் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் நாட் டிவைட் பை 2.303 ஆர் இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் டிவைட் பை டி ஒன் டி டூ, சரியா. தென் இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரெண்டு சம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. பாருங்கள் சம், ஃபஸ்ட் ஒரு சம் பாருங்கள். ஃபார் அன் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் கேபி ஈக்குவல் டு 0.0260 அட் 25 டிகிரி செல்சியஸ் அவர் ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுடைய கேபி வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.0260 எவ்வளோவில், 25 டிகிரி செல்சியஸில். இப்போ நமக்கு வந்து டெல்டா ஹெச் நாட்னு கொடுக்கலாம் அல்லது டெல்டா ஹெச்னு கொடுக்கலாம், அதாவது என்தால்பி சேஞ்ச் எப்படினாலும் நம்ம கொடுக்குறாங்க. இப்போ டெல்டா ஹெச், டெல்டா ஹெச் வேலை எவ்வளோ கொடுத்துறாங்க, -32.4 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ், சரிங்களா. என்தால்பி சேஞ்ச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -32.4 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க,
கால்குலேட் கேபி அட் 37 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுறோங்க, 25 டிகிரி செல்சியஸில் இவ்வளோ இருக்குது. அப்போ 37 டிகிரி செல்சியஸில் நமக்கு கேபி எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, சரிங்களா? இப்போ நமக்கு கிவன் டேட்டாவை நம்ம எழுதுங்க. இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம எல்லாமே எதில் சார் போடணும் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்டில் தான் நம்ம வந்து போடணுங்க. அப்படியே டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து போடக்கூடாது, சரியா? இப்போ நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து T1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 டிகிரி செல்சியஸா? அப்போ 25 டிகிரி செல்சியஸை நம்ம வந்து என்ன செல்சியஸ் நான் வந்து கெல்வினாக மாற்றணும்னா 273 நான் வந்து ஆட் பண்ணணும். அப்போ 25 + 273 அப்போ எவ்வளோங்க, 298 கெல்வின். நமக்கு வந்து டெம்பரேச்சர் 37 டிகிரியில் எவ்வளோங்க, அப்போ 37 நம்ம வந்து என்ன பண்ணுங்கள், 273 ஆட் பண்ணணும். அப்போ எவ்வளோங்க, 310 கெல்வின். அப்போ டிகிரி செல்சியஸை கெல்வினாக நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும், 273 நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரி, அப்போ டெல்டா ஹெச் வேல்யூ எவ்வளோ சார் கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிலோ ஜூலாக நம்ம என்னவா மாற்றணுங்க, ஜூலாக நம்ம வந்து மாற்றணும். அப்போ கிலோ ஜூவில் ஜூலாக மாற்றணும்னா 10³ நம்ம வந்து என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10³ மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து எவ்வளோ சார் வருதுங்க, அப்போ 3240 ஜூல் மோல் இன்வெர்ஸ், சரிங்களா? அப்போ 1000 நான் வந்து மல்டிப்ளை பண்ணும், சரிங்களா? அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன வருங்க, 32400, சரிதானா? வேலை வருங்க 32400, இவ்வளோ ஜூல் மோல் இன்வெர்ஸுங்க. இது ஆர் அப்படிங்கிறது நமக்கு என்னதுங்க, கேஸ் கான்ஸ்டன்ட்டுங்க. அப்போ ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப அதுக்கு எவ்வளோ சார் வேல்யூ அப்படின்னா 8.314, அதாவது கெல்வின். இன்னும் இங்கே நம்ம எல்லாம் இதில் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, டெல்டா ஹெச் வேல்யூ ஜூலில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆர் வேல்யூ நம்ம இதில் தான் எடுத்துக்கணுங்க, ஜூலில் தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து ஆர் வேல்யூ ஜூலில் எவ்வளோ அப்படின்னா 8.314. கேலரியிலையும் நமக்கு வந்து ஆர் வேல்யூ இருக்குங்க, சரிங்களா? அதான் 1.987, சரிங்களா, கேலரியில். ஆனால் அது கேலரியில் நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஆனால் இங்கே நமக்கு வந்து எதில் கொடுத்துருக்காங்க, ஜூலில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூலில் கொடுத்துறப்ப நம்ம என்னதுங்க, இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 8.314, இது கான்ஸ்டன்ட் வேல்யூங்க. இப்போ நமக்கு கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எவ்வளோங்க, 0.0260. அப்போ KP2 நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ KP2 கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துங்க அந்த வான் காஃப் ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம போகணும். இப்போ வான் காஃப் ஈக்குவேஷன் ஃபார்முலா வந்ததுங்க, லாக் K2/K1 ஈக்குவல் டு டெல்டா H0/2.303R இன்ட்டு T2 - T1/T1T2. இது நம்ம இதுங்க ஃபார்முலா, நம்ம கடைசியாக வான் காஃப் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணது ஃபார்முலா, சரிங்களா? லாக் K2/K1 ஈக்குவல் டு டெல்டா H0/2.303R இன்ட்டு T2 - T1/T1T2. இப்போ வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த லாக் K2/K1 அப்படியே எடுத்துக்கிறேன். அப்போ டெல்டா H0 வேல்யூ எவ்வளோங்க, 32400, சரியா? கீழே 2.303 இருக்குது. ஆரோட வேல்யூ எவ்வளோங்க, 8.314 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம டெம்பரேச்சர் T2 வந்து எவ்வளோங்க, 310 - T1 வந்து எவ்வளோங்க, 298 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. T1 T2 எப்போ வந்தாங்க, 298 × 310 × 298, அது ஒன்றும் மல்டிப்ளேஷன் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுறேன், இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், 310 298 வந்து என்ன பண்ணுறேன், சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து எவ்வளோங்க வருது, 12 வரும். அப்போ 32400 × 12 / 2.303 / 8.314 × 298 × 310, சரியா? இப்போ இது நம்ம வந்து கேன்சல் பண்ணி போட முடியுமானா, கேன்சல் பண்ணி நம்ம வந்து போட முடியாது. அதுக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணுங்கள், லாக் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ லாக் பார்க்குறப்ப என்ன பண்ணுங்க, இது வந்து லாக், இது லாக் எடுத்தோம்னா லாக் A/B. அப்போ என்ன பண்ணும், லாக் A - லாக் B தான் அப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து என்ன பண்ணும், மேலே இருக்கிற வேல்யூக்கு லாக் பார்த்துட்டு கீழே இருக்கிற வேல்யூ லாக் பார்த்து அந்த வேல்யூ என்ன பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற வேல்யூக்கெல்லாம் லாக் பார்க்குறேன். பாருங்கள், இங்கே சைடில் லாக் எழுதியிருக்கேன். லாக் புக்கில் வந்து எதுங்க, இங்கே வந்து 2.303 இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் முன்னாடி எத்தனை டிஜிட் இருக்குங்க, ஒரே ஒரு டிஜிட் இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்ன வச்சுக்கோங்க, 0 அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ 0 பாயிண்ட். இப்போ நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை மறந்துட்டு என்ன பண்ணுங்க, மொத்தம் 4 டிஜிட் இருக்கா, 23 - 0 மீன் டிஃப்ரென்ஸ் என்னதுங்க, 0 பார்க்கணும். 23 - 0 மீன் டிஃப்ரென்ஸ் 3 பார்க்கணும். அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும், லாக் பார்த்து கற்றுக்கோ, சரிங்களா? அப்போ எவ்வளோ வேல்யூ வருதுன்னா 3623. அப்போ அதே மாதிரி 8.314, அப்போ ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ ஒரு டிஜிட் இருக்குனால நம்ம வந்துங்க 0 பாயிண்ட். அப்போ 83 பார்க்கணும், மீன் டிஃப்ரென்ஸ் 4 பார்க்கணும். அதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ இல்லைங்க, 0.9198. இங்கே பாருங்கள், லாக் 310. இப்போ எடுத்து 3 டிஜிட் இருக்குது. அப்போ 3 டிஜிட்னா நம்ம என்ன பண்ணுங்கள், ஒரு டிஜிட்டு கம்மி பண்ணி போடணும். அப்போ எவ்வளோங்க, 2 பாயிண்ட் நம்ம போட்டுக்கணும். இப்போ இது இதுக்கு எப்படி சார் வேல்யூ பார்க்கணும், ஃபஸ்ட்டு 31 - 0 பார்க்கணும். அப்போ 31 - 0 பார்க்குறோம், 4914. அப்போ அதே மாதிரி லாக்
298, மூணு டிஜிட்டு, அப்போ 2 பாயிண்ட். இப்போ இதுக்கு எப்படி பார்க்கணும், 29 8 பார்க்கணும். அப்போ 29 8 எவ்வளோ வருதுன்னா 4742 லாகரதமில். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணிக்கணும். அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருதுன்னா 6.2477 வருது. இப்போ வந்து என்னதுக்கு கீழே இருக்கிற வேல்யூக்கு நான் வந்து லாக் பார்த்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ மேலே இருக்கிற வேல்யூ நமக்கு இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இப்போ ரெண்டையும் லாக் பார்த்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ லாக் 32400, அப்போ எத்தனை டிஜிட்டுக்கு பாருங்கள், 1 2 3 4 5. அப்போ 5 டிஜிட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுங்கள், 4 பாயிண்ட்னு போட்டுக்கணும். அப்போ 4 பாயிண்ட்டு 32-4-0 பார்க்கணும். அப்போ 32-4-0 வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் அந்த 4 டிஜிட்டுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருந்தாலும் அதுக்கு பார்க்க தேவையில்லை. அப்போ 4.5105. அடுத்து என்னது, லாக் 12, இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ 1 பாயிண்ட், 12-0 பார்த்துக்கணும். 12 அப்புறம் வேறு எந்த வேல்யூனா 12-0 பார்த்துக்கணும். அப்போ எவ்வளோ வருங்க, லாக் 12க்கு எவ்வளோங்க, 1.0792. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ வருங்க, 5.5897. அப்போ மேலே கண்டுபிடிச்ச லாக் வேல்யூ எவ்வளோங்க, 5.5897. கீழே நம்ம இருக்கிற வேல்யூக்குள்ள கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளோங்க, 6.2477. அப்போ இந்த வேல்யூ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். அப்படி சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்துங்க, இங்கே 0ங்க, 9-7 போச்சுன்னா 2ங்க, 8-4 போச்சுன்னா 4ங்க, 5-2 போச்சுன்னா 3ங்க, இங்கே 5-6. அப்போ என்ன வருங்க, -1 வரும். அந்த -1 தான் நம்ம என்னென்னு போட்டுங்க, பார் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. 1 பார் மேலே ஒன்று போட்டு நம்ம இதுங்க மேலே கோடு போடுவோம். அப்போ 1 பார். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டிலாக் போடணும். சரி தானே, ஆன்டிலாக் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூக்கு தான் நம்ம ஆன்டிலாக் பார்க்கணுங்க. அப்போ அதுக்கு ஆன்டிலாக் பார்க்குறப்ப எவ்வளோங்க, 2198. சரிங்களா, 2198. அப்போ இந்த 1 பார் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும், 0 பாயிண்ட் வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ எவ்வளோங்க, இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ எவ்வளோங்க, 0.2198. அப்போ லாக் K2/K1 0.2198. சரிங்களா, இப்போ நமக்கு என்ன தேவைங்க, K2 வேல்யூ தான் நமக்கு தேவை. இந்த லாக் நான் இந்த பக்கம் கொண்டு போகிறப்ப என்னவாக மாறுங்க, ஆன்டிலாக்காக மாறும். அப்போ K2/K1 ஆன்டிலாக் ஆஃப் 0.2198. அப்போ இதுக்கு ஆன்டிலாக் பார்க்குறப்ப இதுக்கு தான் பார்க்கணுங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது 4 டிஜிட்டுக்கு தான் பார்க்கணும். அப்போ அதுக்கு எவ்வளோ சார் வேலைனா 1659. இங்கே நமக்கு 0 அப்படின்னா 1 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும். அப்போ 1.659. சரிங்களா, அப்போ K2/K1 வேல்யூ எவ்வளோங்க, 1.659. இப்போ K2 மட்டும் வேணும். அப்போ K2 வேணும், இந்த K1 நம்ம இந்த பக்கம் கொண்டு போகலாங்க. அப்போ K2=1.659×K1. நம்ம K1 வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. K1 வேல்யூ எவ்வளோ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 0.0260. சரிங்களா, 0.0260 அல்லது 6. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்னதுங்க, லாக் எடுத்துக்கலாம். லாக் எவ்வளோங்க, 1.659 எவ்வளோங்க, 0.2198. லாக் 0.026 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனாவது பிளேஸில் நமக்கு வந்து நியூமெரிக்கல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் பிளேஸில், 02. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு அப்படிங்கிறப்ப 2 பார். அப்போ இதுக்கு எதுக்கு சார் லாக் பார்க்கணும்னா, 26க்கு மட்டும் பார்க்கணும். அப்போ 26க்கு லாக் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, 4150. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ண வர ரிசல்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், ஆன்டிலாக் எடுக்கணும். ஆன்டிலாக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத எடுக்கணும். அப்போ 6348 ஆன்டிலாக் எடுத்தால் எவ்வளோ வருங்க, 4313. இங்கே நான் 0ன்னு வச்சுக்கிட்டா ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ 1 டிஜிட் தள்ளி. அப்போ 4.313×10 பவர், இங்கே என்ன இருக்குதோ அதை பவரில் போட்டுக்கலாம். 10 பவர் போட்டுக்கணும். அப்போ 10 பவர் -2. அப்போ K2 வேல்யூ எவ்வளோங்க, 4.313×10 பவர் -2. சரியா, அப்போ இது வந்து அதுங்க, இது அப்படியே வேல்யூ வந்து என்ன பண்ணுங்க, ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுங்க, லாக் எடுத்து ஆன்சர் போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள், இதுவும் அதேமாதிரி தான். த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் 0.15 at 298 Kelvin அண்ட் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். இந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளோங்க, 298 Kelvin 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரில் எவ்வளோ நமக்கு வந்து ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுங்க, 0.15 கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் நாட் கொடுத்துருக்காங்க எவ்வளோங்க, 57.32 kJ mol inverse. சரிங்களா, எவ்வளோங்க, 52.32 என்னதுங்க, மோல் இன்வர்ஸ். சரியா, 52.57.32 என்னது, மோல் இன்வர்ஸ். சரியா, அங்கே வந்து பாருங்க, இந்த டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ். சரியா, இங்கே 57.32. இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, த ரியாக்ஷன் டெம்பரேச்சர் இஸ் ஆல்டர்ட் டு 100 டிகிரி செல்சியஸ் கீப்பிங் த ப்ரெஷர்
அட் ஒன் அட்மாஸ்பியர் கால்குலேட் தி ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோங்க, டெம்பரேச்சர் வந்து நம்ம மாற்றுறோம் எவ்வளோ 100 டிகிரி செல்சியஸுக்கு மாத்திரப்ப. அப்போ வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணும். அப்போ T1 வந்து எவ்வளோங்க, 298 கெல்வின் கொடுத்துருக்காங்க. T2 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 டிகிரி செல்சியஸ். அப்போ செல்சியஸை நம்ம என்ன மாற்றணும், கெல்வினாக மாற்றணும். அப்போ கெல்வினாக மாற்றணும் எதுங்க, 273 ஆட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோங்க, 373 கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 0.15 கேபிடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதான் கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபார்முலா நமக்கு எதுங்க, லாக் K2/K1 ஈக்குவல் டு டெல்டா H0/2.303R இன்ட்டு T2 - T1/T1 T2. இப்போ என்னது, டெல்டா H0க்கு வேல்யூ நம்ம வந்து இதில் கொடுத்துருக்காங்க, கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. அப்போ கிலோ ஜூலில் நம்ம என்ன மாற்றணுங்க, ஜூலாக மாற்றணும். அப்போ 10³ நம்ம இதெல்லாம் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், அப்படியே வேல்யூ பாருங்கள், 57.2 × 10³ / 2.303 இன்ட் ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, 8.314 இன்ட்டு இதே எவ்வளோங்க, 373. T2 வந்து எவ்வளோங்க, 373. T1 வந்து எவ்வளோங்க, 298. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுமா, அப்போ 298 × 373. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளோ வருங்க, 57.2 × 10³ இன்ட்டு 373 வந்து 298 கழிக்கிறப்ப நமக்கு இல்லைங்க 75. அப்போ என்ன பண்ணுறோம், கீழே என்ன வருதுங்க, 2.303 இன்ட்டு 8.314 இன்ட்டு 298 இன்ட்டு 373. இப்போ நம்ம என்ன பண்ணுங்க, கீழே இருக்கிறது லாக் கண்டுபிடிக்கணும், மேலே இருக்கிறது கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ணுங்க, கீழே இருக்கிற லாக் வேல்யூ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம லாக் எப்படி போடணும்னு நம்ம சொல்லிட்டோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், கீழே இருக்கிறதுக்கு லாக் வேல்யூ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு அந்த வேல்யூ எவ்வளோ வருதுங்க, 6.3280 அப்படின்னு வருது. கீழே இருக்கிற வேல்யூக்கு எல்லாத்துக்கும் லாக் கண்டுபிடிச்சேன், லாக் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வருங்க, 6.3280. அப்போ மேலே ரெண்டு வேல்யூ இருக்குது. அப்போ இதுக்கு வந்து இதுக்கு என்னதுங்க, லாக் கண்டுபிடிச்சி இதையும் ஆட் பண்ணி வச்சுக்கினேன். இதுக்கு எவ்வளோ வருதுங்க, 6.6325. அப்போ மேலே வந்த வேல்யூ வந்து எவ்வளோங்க, ஆட் பண்ணி வர வேல்யூ 6.6325. இதை நம்ம என்ன பண்ணோம், கீழே எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க வேல்யூங்க, 6.3280 நம்ம வந்து என்ன பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம். அப்படி சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருதுன்னா, என்ன வருதுங்க, 0.3045 வருது. அப்போ இந்த 0.3045 என்ன பண்ணுங்கள், ஆன்டிலாக் எடுக்கணும். அப்போ ஆன்டிலாக் எப்படி இருக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூக்கு தான் எடுக்கணும். அப்போ 30 4 பார்த்து மீன் டிஃபரன்ஸ் 5 பார்த்து ஆட் பண்ணி போடணும். அப்படி வரப்போ நம்ம எவ்வளோ இருக்குது, 2016 வருது. அப்போ பாயிண்ட் நம்ம எப்படி, 0 இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் சொல்லி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2.016. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருங்க, லாக் K2/K1 ஈக்குவல் 2.016. அப்போ K2/K1 ஈக்குவல் லாக் இந்த பக்கம் போகிறப்ப ஆன்டிலாக்காக. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2.016 ஆன்டிலாக் பார்க்கணும். ஆன்டிலாக் எதுக்கு பார்க்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது தான். எதுக்கு பார்க்கணும், 0.16 பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப 1038. அப்போ இங்கே நமக்கு என்ன இருங்க, 2 இருக்கனால 3 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வச்சுக்கணும். அப்போ 103.8 வருது. அப்போ K2/K1 ஈக்குவல் டு 103.8ங்க. அப்போ K2 வேணும்னா இந்த K1 போய் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 103.8 × K1. அப்போ எவ்வளோ வருங்க, K1 வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.15. அப்போ 103.8 0.15 நம்ம என்ன பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், லாக் பார்த்துக்கிட்டேன். இப்போ லாக் பார்த்து என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் என்ன வருதுங்க, 1.1921. அப்போ இந்த வேல்யூ நமக்கு எதுங்க, ஆன்டிலாக் பார்க்கணும். ஆன்டிலாக் எதுக்கு பார்க்கணுங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 4 டிஜிட். அப்போ 1921 பார்க்கணும். 19 பார்க்கணும், மீன் டிஃபரன்ஸ் 1 பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு இல்லைங்க 1556 வரும். இந்த இங்கே நான் வந்து 15 ஏன் வச்சுக்கணும், இங்கே வந்து என்ன இருங்க, 1.1 இருக்குது. அப்போ 1 இருந்துச்சுன்னா நம்ம எதுங்க, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அதனால தான் நம்ம என்னங்க, 1.5 அப்புறம் நம்ம புள்ளி வச்சு 15.56 போடுறோம். அப்போ K2 வேல்யூ இங்கே எவ்வளோங்க, 15.56. சரிங்களா, இந்த சம்மை வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதான். லாக் வேல்யூ கண்டுபிடிச்சு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா ஈஸியாக நம்ம போட்டலாம். ஓகேவா, இந்த லெசன் வந்து இதோட நமக்கு வந்துங்க, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.